உன் கையை முறுக்கி பின்னாடி வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சியை நடத்துங்கிற மாதிரி இந்த ஃபைவ் இயர்ஸ் நரேந்திர மோடி பிரதமராக தொடர்ந்தாலும் அவருக்கு எளிதாக இருக்காது நம்ம கைகளெல்லாம் கட்டி போட்டு ஆட்சி செய்யறதுக்கு சாம்பு போடா அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாராங்கிறது நமக்கு தெரியாது குழப்பத்தை ஏற்படுத்தணும்னா நிதிஷையும் சந்திரபாபு நாயுடு நம்ம பக்கம் கூப்பிடணும் வராங்களோ இல்லையோ கூப்பிடுறதன் மூலமாக ஒரு சந்தேகத்தை விதைக்கணும் பட் அமித்ஷாக்கு பிரைம் மினிஸ்டர் பொறுப்பு ஏதோ கொடுக்க வாய்ப்பு இப்ப ஆட்சி நடக்க போகுது இப்ப நிச்சயமா பேரம் நடக்கும் இதைத்தான் பாரதிய ஜனதா வந்து விரும்பாது நான் தான் மிகப்பெரிய கட்சி நாங்க சீட்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் நாங்க அமைச்சரவையில உங்களுக்கு இடம் கொடுப்போம் இந்த பேச்சுவார்த்தை அது இது அதெல்லாம் வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை ஒரு மூணு பெரிய ஸ்டேட் எடுத்துக்கோங்க என்ன பண்ணணும் பாரதிய ஜனதா இந்த

அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட் அப்படின்றது வர தொடங்கியிருக்கு பொதுவாக வந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் அப்படின்றது மத்தியில் யார் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னாலும் உத்தரப்பிரதேசத்துல எவ்வளோ தொகுதி வாங்குறாங்க நாற்பதுக்கு மேலே எந்த கட்சி வாங்குறாங்களோ அவங்க தான் மத்தியில் வந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான நெரேட்டிவ் அப்படின்றது இன்ன வரைக்கும் காலகாலமாக சொல்லப்பட்ட அந்த விஷயம் ஹிந்தி பில்டில் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக உத்தரப்பிரதேசில் பொறுத்த வரைக்கும் அதாவது பாஜகவோட கோட்டை அப்படின்றது தான் ரெண்டாயிரத்தி பதினாலும் நம்மளுக்கு காமிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதும் நம்மளுக்கு காமிச்சிருக்கு பட் இந்த ரிசல்ட் பொறுத்த வரைக்குமே சர்ப்ரைசிங்காக நிறைய எலமெண்ட் வந்து நடந்திருக்கு குறிப்பாக வந்து எஸ்பி வந்து சமாஜ்வாதி பார்ட்டி வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டைம் வந்து அஞ்சு ஓட்டு தான் வாங்கி அஞ்சு தொகுதியில் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த முறை அவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது அபரிதமா இருந்திருக்கு இதற்கு என்ன காரணம் பாஜக எங்க தவற விட்டாங்க அப்படின்ற பத்தியெல்லாம் பேசுறதுக்காக நம்ம கூட வந்து பத்ரி சார் இருக்காரு அவர்கிட்ட இதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் சார் வணக்கம் வணக்கம் ஊபியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ப்ரடிக்ஷன்ல பொறுத்த வரைக்குமே எக்ஸிட் போல்ஸ் கூட நம்ம வந்து மோர் தன் சிக்ஸ்டி செவன்டி பேசணும் நடந்துச்சு சார் என்ன காரணம் இது பெரிய சர்ப்ரைஸ் இது என்னென்னா நம்ம வந்து இதை ஒரு ஒரு தனி ஸ்டேட்டாக மட்டுந்தான் பார்க்கணும் இந்த இந்த ரிசல்ட்டை ஏன்னா அதை சுற்றி இருக்கிற எல்லா இடமும் பாருங்கள் முன்ன உத்தரப்பிரதேசத்தோட பார்ட்டாக இருந்த உத்தராகண்ட் தென் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கட் டெல்லி இதால் வந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த உத்தரப்பிரதேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள் இவை அதுக்கு இன்னும் ரொம்ப தள்ளி போக இடாமல் பக்கத்துலேயே தொடர்ந்துருக்கிறது வந்து உங்களுக்கு பீகார் ஒடிசா அப்புறம் பீகார்லேருந்து ஒட்டி இருக்கிற ஜார்க்கண்ட் இந்த எல்லா ஸ்டேட்டையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கங்க அங்கே என்னென்ன ரிசல்ட் வந்ததுன்னு பாருங்கள் ஒரே மாற்றம் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும்தான் டெல்லி உத்தராகண்ட் சத்தீஸ்கட் மத்திய பிரதேஷ் ஃபுல் ஸ்வீப் பாரதிய ஜனதாவுக்கு அத்தனை இடங்களும் பாரதிய ஜனதாவுக்கு லீடு பீகாரில் ஒரு ஹியூஜ் லீட் இத்தனைக்கும் மிக கடுமையான ஒரு எதிர்கட்சி அங்கே இருந்த பொழுதும் ஜார்க்கண்டில் ஃபுல் ஸ்வீப் பாரதிய ஜனதா ஒடிசாவில் ஃபுல் ஸ்வீப் ரெண்டு இடத்தை தவிர மீது எல்லா இடமே அவங்களுக்கு இருபது தகர்த்து கம்ப்ளீட்டாக அப்போ சுற்றி இருக்கிற எல்லா மாநிலங்களையும் பாரதிய ஜனதாவுக்கு இடங்கள் கிடைக்குது ஆனால் உத்தரப்பிரதேசம் வரும்பொழுது பாதிக்கு பாதி இடங்கள் கூட கிடையாது நாற்பதோடு கொஞ்சம் குறைச்சி எண்பதுல இவங்க முப்பத்தி ஒன்பது அவங்க நாற்பத்தி அந்த மாதிரி முப்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஏதோ நம்பர் என்ன பார்க்கணும் இது வந்து அதனால நீங்க ஒரு லோக்கலைஸ்டு எஃபெக்டா மட்டும்தான் பார்க்கணும் அதாவது உத்தரப்பிரதேசத்துக்குரிய ஒரு பிரச்சனையாக அப்படி என்ன உத்தரப்பிரதேசத்துல நடந்தது மத்திய பிரதேசத்துல நடக்காம இருக்கு அப்படின்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு பெரிய ப்ராப்ளம் வந்துடும் இங்க முக்கியமாக என்ன நடக்குதுன்னா ஒரு சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள் நம்ம சொன்ன முன்னாடி சொன்னதில் எல்லாத்துலேயும் காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதாவை எதிர்க்குது டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி கூட இருக்குது பட் நீங்கள் உத்தராகண்ட் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே காங்கிரஸ் தான் முன்னிலை எதிர எதிர்த்தரப்பில் அப்படின்னு இங்கே சமாஜ்வாதி சமாஜ்வாதிக்கு பலமான கட்டமைப்பு இருக்குது காங்கிரஸ் அதோடு சேருது சேரும் பொழுது நிச்சயமாக நான் அதோடைய மதிப்பு கொஞ்சம் கூடுன்னு தான் நினச்சேன் ஆனால் இந்த அளவுக்கு கூடும் நான் எதிர்பார்க்கலை அதுக்கு என்ன காரணம் சரி சமாஜ்வாதி அப்படி என்ன ஸ்பெஷலாக இந்த தேர்தலை பண்ண அதாவது வந்து நீங்கள் கொடுக்குற ந இப்போ நம்ம வந்து எல்லா கட்சியும் கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க வீடு வீடாக போகிறாங்க கிராமம் கிராமமாக போகிறாங்க கூட்டணி அமைக்கிறாங்க இவங்கெல்லாம் பாசிபிளோ ஒரு பெரும் பொதுக்கூட்டங்களை நடத்துகிறாங்க அதுக்கு மக்களை திரட்டிட்டு வராங்க ஸோ இது இது மட்டுமே வந்து எல்லாரும் பண்ணுறது தான் இது பாரதிய ஜனதா பண்ணுது சமாஜ்வாதியும் பண்ணுது அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை எவ்வளோ தூரம் செலவழிக்க முடியுமோ செலவழிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து ஒரு சில பெரிய முன் முன்வைக்கிறீங்க இப்போ இதெல்லாமே நம்ம வந்து இன்னும் சீரியஸாக வரக்கூடிய தான் அனலைஸ் பண்ண முடியும் ஒன்று வந்து நம்ம நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த ஜாதி கோலியூஷன் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ நமக்கு மிகப்பெரிய ஃபோர்சஸ் அப்படின்னு பார்த்தா பாரதிய ஜனதா சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் இதில் பகுஜன் சமாஜ் கட்சி வந்து தலித்துகளின் கட்சி அந்த தலித் கட்சி அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஷெடியூல்டு காஸ்ட் கம்யூனிட்டியில ஜாத்தவுங்கிற கம்யூனிட்டி தான் வந்து அவங்க பெருமளவாக அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறது அதை தவிர இன்னும் பல ஷெட்யூல்டு காஸ்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கு பட் எண்ணிக்கையில் குறைய ஆரம்பிக்குது சமாஜ்வாதி கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிரைமரிலி அவங்க முன்வைக்கிறது யாதவங்கிற ஓபிசி கட்சி யாதவங்கிற ஓபிசி காஸ்ட் இதை தாண்டி அங்கே கணிசமான அளவுக்கு முஸ்லீம்கள் வசிக்கிறார்கள் இது ஆரம்பத்திலிருந்தே முஸ்லீம்களுக்கு வந்து பாரதிய ஜனதாவுக்கு பெரிய அளவுக்கு வாக்களிக்க போகிறதில்லை அந்த விதத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க இப்போ இந்த கன்சாலிடேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் குரூப்ஸ் இருக்கு இல்லையா இதை முலாயம் சிங் யாதவே அகிலேஷோடைய அப்பாவே அதை பல முறையை அதை முயற்சி பண்ணியிருக்காரு முஸ்லிம்கள் யாதவ்கள் இந்த மாதிரி இவர்களெல்லாம் வைத்து கொண்டு உருவாக்கக்கூடிய ஒரு கோவிலேஷன் இன்னொரு பக்கம் மாயாவதி வந்து வேற மாதிரியான ஒரு கோவிலேஷன் அவங்க உருவாக்க பார்த்தாங்க தலித் பிரைமர்லி ஜாதவ் ஜாதவ்களை வைத்திருக்கக்கூடிய மற்ற பல தலித்துகளும் கூடவே பிராமணன் ஏன்னா அங்கே வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே பிராமண வாக்குகள் இருக்கு ஸோ இப்படி ஒவ்வொருத்தருமே அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பலவேறு ஓபிசி காஸ்ட் அப்பர் காஸ்ட்லேயே வந்து சத்ரியா காஸ்ட் இருக்கு ஜாட் இந்த மாதிரி மல்டிபிள் ஜாதி கோலிஷன்ல இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம நாளைக்கு நாளைக்கு நாலுக்கு ஒன்றும் பலவேறு அனாலிசிஸ் வரப்போகுது முஸ்லீம் ஓட்ஸ் எல்லாமே கிளியரா கன்சாலிடேட் ஆகி சமாஜ்வாதி பிளஸ் காங்கிரஸுக்கு வந்திருக்கு யாதோ வாக்குகள் அவங்கள்ட்ட ஏற்கனவே இருந்தது முழுக்க கன்சாலிடேட் ஆகி வந்திருக்கு அதை தவிர பகுஜன் சமாஜ் கட்சி கணக்குலேயே இல்லாததனால நிறைய தலித் வாக்குகளும் இவங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு பட் எனக்கு ஒரு கேள்வி சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல பவுஜன் சமாஜி ஒரு பத்து இடங்கள ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி வாங்கினது ரெண்டாயிரத்தி பத்தொன்னா அவங்களாம் பண்ண முடியல அது வந்து பிஜே பிஎஸ்பிக்கு போச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் போன தேர்தல்ல பகுஜன் சமாஜும் எஸ்பி கூட்டணி முலாயம் சிங் இவரு சமேஜ் சமாஜ்வாதியும் கூட்டணி அமைச்சர் அப்போ ஓட் ட்ரான்ஸ்ஃபர்ல ஒருத்தரோட ஓட்டு இன்னொருத்தருக்கு வந்தது இன்னொருத்தர் மாயாவதியோடைய ஓட்டு அகிலேஷ்க்கு போன மாதிரி தெரியல ஆனா அகிலேஷோடைய வாக்குகள் வந்து மாயாவதிக்கு போயிருக்கு தான் இவருக்கு அஞ்சு அவங்களுக்கு பத்து அப்படின்னு ஆச்சு இப்ப இவங்க தனியா நிற்கும் பொழுது அந்த வலு கிடையாது நீங்க இப்ப யோசிச்சு பார்த்திருந்தா ஒருவேளை அவங்க பகுஜன் சமாஜும் சமாஜ்வாதியோடையும் காங்கிரஸோடையும் சேர்ந்து இருந்தாங்கன்னா ப்ராபப்ளி உத்தரப்பிரதேச ஒட்டுமொத்தமா ஸ்வீப் பண்ணாலும் ஓகே பத்து சீட்டு கிடைக்கிறது கூட பாரதிய ஜனதாவுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம் ஜஸ்ட் இதுதான் பண்ணுறேன் அப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னா இவங்க கேம்லேயே இல்லைங்கும் பொழுது நிறையா தலித் வாக்குகள் நம்ம சமாஜ்வாதிக்கு போனோம்னா பாரதிய ஜனதாவை தோற்கடிக்கலாம் அப்படிங்கிற டாக்டிக்கல் ஓட்டிங் அவங்க வந்து எப்பவும் சமாஜ்வாதிக்கு வாக்களிக்கிறவங்க கிடையாது இந்த தேர்தலில் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்போ இந்த கோவிலேஷன் வந்து யாராலையும் இதை வந்து சரியான விதத்தில் கெஸ் பண்ண முடியல இந்த மாதிரியான காம்பினேஷன் உருவாகிறது சுற்றி இருக்கக்கூடிய வேறு மாநிலங்களில் கிடையாது மத்திய பிரதேசத்தில் நடக்கல சத்தீஸ்கட்ல நடக்கல உத்தராகண்ட்ல நடக்கல ரைட்டா சோ உத்தர பிரதேசத்துல மட்டும் இது நடந்திருக்கு நடந்ததோட பலன் வந்து இவங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது ஒரு சர்ப்ரைஸ் இந்த சர்ப்ரைஸ் யாருமே எதிர்பார்க்கல இது நாளைக்கு நம்ம வாக்கு சதவிகிதம் ஜாதி வாரியாக ஒரு எஸ்டிமேட் சர்வே எல்லாம் பண்ணுவாங்க பண்ணி நமக்கு கிடைச்சிச்சுன்னா நமக்கு ஒரு வியூ கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் நடந்திருக்கலாம் இதை அதாவது ஒரு எஸ்சி கன்சாலிடேஷன் முஸ்லீம் கன்சாலிடேஷன் பேக்வர்ட் கன்சாலிடேஷன் இவர்கள்லாம் ஏன் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக போனார்கள் ஏன்னா நடுவில் பாரதிய ஜனதா பெண்களோட வாக்குகள் ஷெட்யூல்ட் காஸ்ட் கம்யூனிட்டியோட வாக்குகள் இது ரெண்டுத்தையும் அதிகமாக பெற்றது ஓபிசி வாக்குகள் கணிசமாக கிடைச்சிது முஸ்லீம் வாக்குகள் அவங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது அது ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும் இப்போ அங்கிருந்து சில பேர் விலகி வந்திருக்காங்க அதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் அங்க இருக்கக்கூடிய நிபுணர்கள் சொல்கிறது ஒன்னு வந்து இந்த மிலிட்ரி அக்னிவீர் திட்டம் அக்னிபத் திட்டம் வந்து அங்க வேலையற்ற இளைஞர்களுக்கு அது சமூகம் அது வந்து பிடிக்கல அது வந்து ஏதோ ஒரு குறைவுபட்டது ஒரு திட்டமாக அவங்க பார்த்து அதன் காரணமாக அவங்க வாக்க எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க இன்னொன்று ஒரு வேலையில்லா திண்டாட்டம் நீங்க என்னதான் வந்து இவர் யோகி ஆதித்யநாத் சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் அல்லது சாலைகள் போன்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாலும் லார்ஜ் ஸ்கேல் ஜாப் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் வேண்டிய அளவுக்கு நடக்கலை இன்னொரு பார்வைகள் வைக்கப்படுது சார் அது அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து நீங்கள் சொல்லுங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வந்து இந்த தடவை வந்து ஊபியை வந்து பிஜேபி அணுகுனாங்க அதனால தான் வந்து இந்த அளவுக்கான ஒரு தோல்வி அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள் வைக்கணும் பொதுவாக பாரதிய ஜனதா வந்து எதையுமே ஓவர் கான்ஃபிடண்ட்டாக அணுகக்கூடியவர்கள் கிடையாது அவங்க அங்கேயும் வந்து இத்தனைக்கும் நடுவில் சின்ன கட்சிகளோடலாம் நடுவில் அவர்களுக்கு கூட்டணி வெட்டுப்பட்டிருந்தது எல்லாத்தையும் இந்த அப்னாதல் ராஜ்பர் கட்சி ராஷ்ட்ரிய லோக்தல் அவர்கள் எல்லோரையும் இணைத்து கொண்டு வந்தாங்க ஓவர் கான்ஃபிடெண்டாக இருக்கிறவங்க வந்து அதுக்குள்ளெலாம் போவே மாட்டாங்க ஆனால் என்னென்னா இந்த கிரவுண்ட் லெவல் கேஸ்ட் கால்குலேஷன் இவர்களுக்கு சாதகமாக இல்லை அதுல ஏதோ மிஸ் பண்ணிருக்காங்க சி தப்பு தான் நீங்க தோற்றம் போகிறீங்க பட் அது எந்த இடத்துல கம்யூனிகேஷன்ல எங்க போச்சு அல்லது எதிர்கட்சியோட கம்யூனிகேஷன் இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் நடக்கக்கூடிய ப்ராப்பகேண்டாங்கிறது வந்து ரொம்ப வலுவானது அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு பாரதிய ஜனதாவும் அதை பயன்படுத்துறாங்க பட் எதிர்கட்சி இப்போ உத உதாரணத்துக்கு வந்து ஒரு சில நேரட்டிவ்ஸ் வர ஆரம்பிச்சது உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றப் போகிறார்கள் அப்படின்னு இப்போ எப்போ எந்த இடத்துல அவர்கள் அப்படி சொன்னார்கள் அதை எப்படி நீங்கள் என்டர்பிரிட் பண்ணுறீங்க அது உண்மையாக பொய்யாங்கிறது முக்கியம் இல்லை உடனே இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இதை பற்றி ஒரு பெரும் பரப்புரைக்குள்ளே நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா இல்லை இல்லை இல்லைன்னு தான் அவங்க சொல்லிட்டு இருக்கணும் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக பரப்ப ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு அழகாக ஒரு மூணே மூணு நிமிஷத்தில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று ஒரு இதை கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணி நான் ரெண்டு மூணு படத்தெல்லாம் போட்டு அரசியலமைப்பு சட்டம் மாதிரியான ஒரு படத்தை போட்டு அதுவும் பாபா சாஹேப் அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை பாரதிய ஜனதா போகிறது அப்படின்னு நீங்கள் ஒரு ஒன் லைன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொண்டு வரீங்க அந்த அரசியலமைப்புச் சட்டத்தில் என்ன இருக்குது எப்படி மாற்ற போகிறாங்க போன்ற கேள்விகளை ஒரு தலித் கம்யூனிட்டி கேட்க இல்லை அதை சேர்ந்த ஒருவர் என்னப்பா அது நம்ம மதிக்கக்கூடிய நம்ம ரொம்ப உயர்வாக நினைக்கக்கூடிய அம்பேத்கர் உருவாக்கி இருக்கிறதே இவங்க அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒருத்தர் அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா கட்சிகளும் முக்கியமாக காங்கிரஸ் பர்டிகுலர்லி ராகுல் காந்தி காந்தியில் பலமுறை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார் அவர் வந்து இராணுவத்தை ரெண்டு பிரிவாக அவங்க பிரிச்சிட்டாங்க இது வந்து அப்பர் காஸ்ட்டுக்காக வந்து ரெகுலர் கேடர் லோ காஸ்ட்டுக்காக உங்களுக்கு வந்து இந்த அக்னிபத்தை இது இதில் வந்து சம்பளம் குறைவு பீரியட் கம்மி அதுக்கப்புறமா வந்து அதற்கு பென்ஷன் கிடையாது உங்களை வெளில துரத்தி விட்ருவாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பரப்புரை நீங்கள் கொண்டு வரும்பொழுது உடனே அது வந்து ஒரு கரெக்டான இடத்த பல இடங்களில் தொட்டிருக்கலாம் ஸோ இது எல்லாமே நம்ம சேர்ந்து கவனிக்கணும் இந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான கோலூஷன் அது இருக்கும் பொழுதே அறுபத்தைந்து இடங்களை பெற்றவங்க இப்போ வெறும் காங்கிரஸ் அண்ட் சமாஜ்வாதிக்கு முன்னாடி இவ்வளவு இடங்கள் தொட்டிருக்காங்கன்னா மக்களுக்கு ஒரு அதிருப்தியும் சேர்ந்திருக்கணும் அது மாநில அரசின் மீதான செயல்பாடுகளின் மீதான அதிருப்தி மத்திய அரசின் சில செயல்பாடுகள் மீதான அதிருப்தி அந்த சில திட்டங்கள் சொல்ல சார் இல்ல நான் இது இதுவாகவும் இருக்கலாம் இந்த அக்னி பத்தின ஒரு இதுவா இருக்கலாம் அப்ப அப்புறம் இந்த பலவேறு பரப்புரைகளோட தாக்கமாக இருக்கலாம் இப்ப நம்ம சொன்ன இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திருவாங்க ரிசர்வேஷனையே ரிமூவ் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு வந்து நம்ம பெரிய இப்போ பாருங்க அவங்க நிச்சயமாக அவர்கள் பலவற்றை மாற்றினார்கள் இப்போ உதாரணத்துக்கு இந்த சிஆர்பிசி ஐபிசியை மாற்றுறாங்க பட் அதுக்குள்ளே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சட்டமெல்லாம் கண்ணாப்பேன்னு மாற்றி சும்மா தெருவில் போகிறவங்களுக்குலாம் தண்டனை பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்களாம் தண்டனை இல்லை அப்படின்லாம் மாத்தலை ம் ஒரு சட்டம் எவ்வளவோ ஆண்டுகளாக இருக்கு அந்த சட்டத்தை மா மாத்துறாங்க அதை ஒரு மாடர்ன் நவீனத்துவத்துக்கு ஏற்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டிக்காக மாத்தறாங்க ஆனா நீங்க அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சட்டத்தையும் மக்கள் சாமானிய மக்கள் அதை எப்படி சாமானிய மக்களுக்கு வந்து இருக்கிற சட்டத்துல இருக்கிறதும் தெரியாது இப்ப இருக்கிறதுலையும் தெரியாது ஆனா எதையோ மாத்தி விட்டாங்க அப்படின்னா மாத்தினது உண்மைதானே அப்போ அது நாளைக்கு எது வேணாலும் மாறலாம் பட் இந்த ஒரு தேர்தலில் சார் பொதுவாகவே இருந்து பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த எலெக்ஷன்ல அதிகமாக ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி என்ன நிறைய செட் பண்ணாங்களோ பத்தொம்போது செட் பண்ணாங்களோ பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் மோடி அப்படின்ற ஒரு பிம்பத்தை தான் அவங்க கொண்டு போனாங்க இது வந்து கொஞ்சம் அன்பாப்புலர் ஆகியிருக்கு உபியில் அந்த தோல்விகள் மூலியமா அன்பாப்புலராக இருக்காரா மோடி அப்படின்னு நம்ம பார்க்கலாமா அது அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்க தான் இருக்கு ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய பிம்பம் அவருக்கு உருவானது கடந்த பத்து வருடங்களில் இப்போ வந்து அவங்க கொண்டு வந்தது முழுக்க முழுக்கவே வந்து மோதிக்கு கேரண்டி அப்படின்னு தான் சொன்னாங்க நான் மோதி நான் கொடுக்குறேன் உனக்கு கேரண்டி உனக்கு வந்து படிப்பு வேலை சாப்பாடு அப்படின்னு எதை எடுத்தாலும் என்னுடைய தண்ணி வேணும் அப்படின்னா உனக்கு வீட்டுக்கு தண்ணி வரும் அதுக்கு நான் கொடுக்குறேன் கேரண்டி கேஸ் கனெக்ஷன் வரும் அதுக்கு நான் கொடுக்குறேன் கேரண்டி அப்படின்னு ஓகே அதுவே தப்பா அப்படின்னா அது தப்பு இல்லை அது பெருமளவுக்கு பலருக்கும் போய் சேர்ந்தும் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் போய் சேராமெல்லாம் இல்லை ஆனால் ஒருவேளை மக்கள் எதிர்பார்த்தது வேற ஒரு விஷயம் எப்போவுமே வந்து ஒரு வளர்ச்சி நடக்கக்கூடிய இடத்துல ஒண்ணுமே இல்லாத சமயத்துல நீங்க அவங்களுக்கு ஒன்று கொடுக்கும் பொழுது அது பெரிய விஷயமா தெரியுது அப்புறம் அதுவே நார்மலைஸ் ஆயிடுது ஆமா கொடுத்துட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு பத்து வருஷமாக நீங்க கொடுத்ததெல்லாம் நான் வந்து மறுக்கலை அடுத்து நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க அது ஃப்ரீ ம் இல்லை இப்போ வேலைகள் அப்படிங்கிறது வந்து நான் எம் அகேன்ஸ்ட் வேலைக்கான கேரண்டி அப்படிங்கிறது வந்து எப்பவுமே கொடுக்க கூடாது அப்படிங்கறது பேசினோம் ஏன்னா வேலைகளை உருவாக்க முடியாது எந்த அரசாலையும் அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் முடியாது இப்ப இன்னொரு பக்கத்துல ராகுல் காந்தி என்ன சொல்றாரு நான் உங்களுக்கு வந்து என்ன தேர்ந்தெடுங்க மாசா மாசம் பணம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றேன் மாவட்டத்தில் அப்ப அது உண்மையிலேயே சாத்தியமா சோ இதுதான் அடுத்த பிரச்சனை அதன் காரணமாக உந்தப்பட்டு இதை பண்ணிருக்காங்களா மக்கள் தெரியல கேட்கணும் நம்ம ரைட் மக்கள்கிட்ட வந்து அதை நம்பி பண்ணீங்களா அப்படின்னு கேட்கணும் பட் வாட் எவர் இட் இஸ் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு இப்போ இருக்கிற நம்பர்ஸை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது பாரதிய ஜனதா தலைமையில் ஆட்சி அமையும் ஆனால் பாரதிய ஜனதா சந்தோஷமா இல்லை ஏன்னா அவர்களுக்கு வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு கீழே நீங்கள் இருக்கீங்கனாலே அது வந்து எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன்னா அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸ்ல தன்னுடைய கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு அமைச்சர் பதவி ஒட்டுமொத்தமாக என்டிஏ அப்படின்னு தான் வந்தாலும் ஒரு விதத்தில் கண்ட்ரோல் அவங்க கையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க அப்படிதான் வந்து மோடி இது வரைக்கும் ஆட்சி பண்ணி வந்திருக்காரு ஆமாம் பதினாலுலயுமே நல்லா சீட்டு வாங்கினாங்க இப்போ எப்படி வந்து ஒரு கூட்டணியே அவர்கள் நடத்த போகிறார்கள் அப்படிங்கறது கேள்வி ஆல்ரெடி எதிர் தரப்புல இருந்து அவங்க பாக்குறாங்க கிளியரா யார் யாரெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தணும்னா நிதிஷையும் சந்திரபாபு நாயுடுவையும் நம்ம பக்கம் கூப்பிடணும் அவங்க வராங்களோ இல்லையோ கூப்பிடுறதன் மூலமாக ஒரு சந்தேகத்தை விதைக்கணும் அப்ப அந்த சந்தேகத்தை பல பலவிதங்கள விதைக்கலாம் ஆசை காட்டி விதைக்கலாம் அது நடக்குதோ இல்லையோ அவங்க வந்து என்னப்பா ஒரு சாதாரணமான ஆளா நிதிஷ்குமார் அவரே பிரதமராக வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப அந்த கட்சியில இருக்கிறவங்க வந்து ஒரு நாலு பேர் அதை நம்புவான் இல்லையா அவன் கேட்பான் ஏன் என்னுடைய அவன் நடுவுல ஒரு இவெண்ட் எல்லாமே நடத்தினாங்க டெல்லியில ஏன் அடுத்த பிரதமராக நிதிஷ்குமார் வரக்கூடாது வெளியே வந்தது வெளில வந்ததுக்கே அதுதான் ஒரு முக்கியமான இது இப்ப அதே சொல்றாங்க அதே மாதிரி வந்து ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அவங்க இம்மிடியா என்ன சொல்றாங்கன்னா ஆந்திராவுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் நாயுடு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காரு பாரதிய ஜனதா அந்த ப பத்து வருடங்களில் அந்த டிஸ்கஷனுக்குள்ள வரவே தயாராக இல்லை இப்போ காங்கிரஸ் வந்து ஜெயராம் ரமேஷ் அதுக்குள்ள ட்வீட் பண்ணிட்டாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து விடுவோம் ஆந்திராவுக்கு அப்படின்னு இப்போ ப்ரெஷர் என்ன இப்ப வந்து என்ன ஒரு க்ளோஸ் ஆலே அப்படின்னா கூட இப்போ ஆட்சி நடக்க போகுது இப்ப நிச்சயமா பேரம் நடக்கும் இதைத்தான் பாரதிய ஜனதா வந்து விரும்பாது அவங்களுடைய இது என்னன்னா நம்ம சேர்ந்து போட்டிட்டோம் நான் தான் மிகப்பெரிய கட்சி தான் நியாயமா பிரதமர் ஆகணும் அதுக்கு பிறகு நாங்க சீட்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் நாங்க அமைச்சரவையில் உங்களுக்கு இடம் கொடுப்போம் பட் இந்த பேச்சுவார்த்தை அது இது அதெல்லாம் வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிக்சரை காமிக்கக்கூடியவங்க இப்ப அவங்க அப்படிலாம் பண்ண முடியாது முக்கியமாக இந்த ரெண்டு பேர்கிட்டையும் டீம் சரி சந்திரபாபு நாயுடு டீம் சரி நீங்க பேசியாகணும் அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கா சார் இந்தியா கூட்டணிக்கு எல்லாம் போக மாட்டாங்க ஏகப்பட்ட ஆட்கள் மட்டும் இல்ல எதிரான அட்லீஸ்ட் குமார பொறுத்த வரைக்கும் எதிரான ஆட்கள் அங்க இருக்காங்க அங்க வந்து ராஷ்டிரிய தள் அந்த கூட்டணியில இருக்கு நீங்க அவங்கள திடீர்னு கட்டி விட முடியாது அவங்களுக்கும் ஒரு ஆறு ஏழு சீட் எடுத்திருக்காங்க அந்த இடத்துல சரி நீ அவங்களையும் கூப்பிடு வச்சுக்கலாம் அப்படின்னாலும் இப்ப அவங்களுடைய நோக்கம் அவங்களுக்கு எடுக்கிறது இல்ல அவங்கெல்லாம் வந்தா கூட உங்களுக்கு நம்பர்ஸ் கிடையாது ஆனா நீங்க என்ன பண்றீங்க பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெரிய உறுத்தலை ஏற்படுத்துறீங்க அதுதான் இங்க நோக்கம் ஓகே இப்ப அவர் கேட்பார் இல்லையா சரி இப்ப அட்லீஸ்ட் நீங்க டெபுட்டி பிரைம் மினிஸ்டராவது ஆக்கு அப்படின்னு அப்ப நீங்க அவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது அவர் ஒரு மினிஸ்டரா வச்சிருந்தாலே இப்ப சரி அவரா அவர் வந்து பீகார விட்டுட்டு மத்திய அமைச்சரைக்கு வர வர போறாங்களா அப்ப அங்க யாரு முதல்வராக இருக்க போறா அவர் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவரா இல்ல ஜேடியூவை சேர்ந்தவரா இவங்களுக்கு எவ்வளவு மினிஸ்ட்ரி நீங்க தரப்போறீங்க அவங்க பதினாறு இடமும் என்னவோ அவங்களுக்கு வந்திருக்கு இல்லையா அதுல எவ்வளவு இடம் மினிஸ்டர் தரப்போறீங்க அது எந்த போர்டோலியோவா இருக்க போகுது நீங்க நிதிஷ் கொடுக்குறீங்கன்னா சந்திரபாபு நாயுடு என்ன கொடுப்பீங்க என்ன கொடுக்க போறீங்க அவர் சொல்லுவாரு எனக்கும் அதே கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையில இருக்கு அப்படின்னு அப்ப எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா பல்கான துறையா எனக்கு அப்ப எனக்கு வந்து நிதித்துறையை கொடு எனக்கு ரயில்வே துறையை கொடு அப்படின்லாம் கேட்டா கடந்த பத்தாண்டுகளில் பாரதிய ஜனதா ஒரு சில விதங்கள்ல இந்த துறைகளை மாற்றி அமைச்சு வந்திருக்கு இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன இப்ப வேற ஒருத்தர் கொண்டு வந்தீங்கன்னா அவர் தன்னிஷ்டத்துக்கு தான் நடத்த பாப்பாரு ஆல்ரெடி இருக்கிறவங்கள மாத்திக்கலாம்னு வச்சுங்க இப்ப வந்து நிர்மலா சீதாராமன் எனக்கு நிதித்துறை இல்லைனா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்லாம் சொல்ல இல்லை அவங்கள மாற்றிக்கலாம் நீங்கள் பட் உங்கள் பிரச்சனை மோடி ஃபிசிக்கல் டெஃபிசிட்டை கண்ட்ரோல் பண்ணணும் நிதியை எது எதுக்கு அலோகேட் பண்ணணும் அப்படின்னு கிட்டத்தட்ட அது வந்து ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸும் நிதியமைச்சகமும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணி உருவாக்குறது நீங்கள் சொல்கிறது நான் உன்னை புரிஞ்சிக்கிறேன் சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அவங்க ஃப்ரீ ஹேண்டாக ஆட்சி செஞ்ச மாதிரி இருபத்தி நாலில் பண்ண முடியாது பண்ண முடியாது ரைட் இப்போ நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அல்லது இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இந்த மாதிரி துறைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அதை நீங்கள் கொடுத்துடலாம் இன்னொருத்தருக்கு ஆனால் ஒரு மிக முக்கியமான துறையாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சியில் ஒரு முக்கிய காரணியாக இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள் எல்லாத்தையும் இப்போ உங்களுடைய பார்ட்னர் கேட்குறாருன்னா என்ன பண்ண போகிறீங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து நமக்கு ரயில்வேயே எடுத்துப்போம் ரயில்வேல தான் வந்து புல்லட் ட்ரெயின்ஸ் வருது அதை இன்னும் பெருமளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வளர்க்கணும் முதல்ல வந்து மும்பை அகமதாபாத்தை வந்து முடிக்கணும் அது கொஞ்சம் டிலே அதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டு இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதே போல் பல இடங்களில் புல்லட் ட்ரெயின் விடணும் வந்தே பாரத்தை இன்னும் பயங்கரமாக அதிகரிக்கணும் அதுக்கு பிறகு வந்து அதோடைய செமி ஹை ஸ்பீடு வெவ்வேறு விதமான ட்ரெயின்களை கொண்டு வரணும் இப்போ இந்த திட்டத்தை வந்து ஒருத்தர் ரன் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு அதோடைய அனைத்து விஷயங்களும் புரியுது பிரைம் மினிஸ்டரோட விருப்பம் புரியுது அவர் நடத்திட்டு இருக்கார் இப்ப நீங்க எங்க இன்னொரு கட்சியில இருந்து வர போறீங்கன்னா எதுக்காக வரீங்கிற ஒரு கேள்வி இருக்கு உங்களோட நோக்கம் என்ன உங்களுடைய நோக்கம் என்ன பிரைம் மினிஸ்டரோட அதே வியூ தான் உங்களுக்கா இல்ல எங்களுக்கு அந்த வியூ இல்ல எங்களுக்கு வேற வியூ அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு மோதியினால ஏற்றுக்கொள்ள முடியுமா அவருடைய ஸ்டைல் ஆஃப் கவர்னன்ஸ் இன்னொரு கேள்வி இருக்குல்ல சார் பட் இந்த நீங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவர் ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சாரம் நாடாளுமன்றத்தை ஸ்டார்ட் பண்ணாரு நானூறு சீட் அப்படின்றது எங்களை வாங்குவோம் எங்களுக்கு ஆப்போசிட் எதிரியே இல்ல அப்படின்னு பட் இப்ப இங்க காங்கிரஸோட வளர்ச்சியும் அதிகமாயிருக்கு காங்கிரஸ் யார் கூட்டணி வச்சாங்களோ அவங்களும் ஓரளவுக்கு அப்படிதான் வளர்ந்துருக்காங்க இருபத்தி நாலுல மோடியே கன்னியூ பண்ணுவாரா பிரதமர் வேட்பாளராக மோடியே இருக்க இருக்கு இப்பொழுதுக்கு இருபத்தி நாலுல அவருக்கு எதிராக அந்த கட்சிக்குள்ள யாரும் கிடையாது நிதின் கட்கரி பேசப்படுறாரு பேசப்பட்டாலும் பெருமளவு வந்து கட்சியுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவர்கள் வந்து நரேந்திர மோடி அப்படின்னு தான் போறாங்க நிதின் கட்கரியை பிரதமர் வேட்பாளராக ஆக்குவார்களா அப்படிங்கிறதுல எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு அது பாசிபிள் இல்ல ஆனா அவரே ஒரு நம்ம கையெல்லாம் கட்டி போட்டு ஆட்சி செய்யறதுக்கு பேசாம போடா அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாராங்கிறது நமக்கு தெரியாது இன்னைக்கு அவர் பேச போறாரு இல்லையா இன்னைக்கு மாலையில அவர் பேசுவதாக இருக்கு அல்லது அதுவே மாற்றி அமைக்கிறாங்களா நேரத்தை மாத்துறாங்களா இல்லை நாளைக்கு பேச போறாரா தெரியல அப்ப அவருடைய டோன் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அந்த என்னவா இருக்கு ஆமா அவர் வந்து கொஞ்சம் விரக்தியோட நான் வந்து ஏகப்பட்டது நல்லது செஞ்சேன் இன்னும் நிறையா நல்லதெல்லாம் செய்யலான்னு இருக்கேன் ஆனா நீங்க வந்து எனக்கு நான் விரும்புற மேண்டேட்டை நீங்க கொடுக்கல ஒருவேளை உங்களுக்கு என் மேல பிடித்தம் இல்லையோ அப்படின்லாம் அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பெரும்பாலும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் ஒரு பெரிய கோலையும் வச்சுட்டு தான் இந்த மாதிரியான இருக்க முடியும் ரொம்ப முக்கியம் சார் வந்து எனக்கு நான் வருஷம் வேலையை பார்த்துருப்போம் கிளம்பி போயிடலாம் உங்களுடைய ஆட்சி தான் இருக்க போது உங்களுடைய கட்சியோட ஆட்சி தான் இருக்க போது யாரும் உங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்க போறது இல்லை நீங்க வந்து அப்பா வயசாயிருச்சுப்பா எனக்கு நீங்க நான் எதிர்பார்த்த மேண்டேட் கிடைக்கல நீங்க யாராவது ஆட்சி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்காரா இல்லை பயங்கர கோபத்தோட இந்த அஞ்சு வருஷமும் ஏன்னா நான் அவர் வந்து இப்போ எல்லாம் கொடுத்துட்டாரு நான் அடுத்த நூறு நாட்களில் என்ன பண்ண போகிறேன் அடுத்து வளர்ச்சிக்கு என்னுடைய இது ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு வரைக்கும் இருக்கு என்னுடைய வியூ நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாரா உண்மையிலேயே இந்த இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வரால நிற்க முடியுமாங்கிறது தெரியல ரொம்ப வயசாயிருக்கும் இருக்கும் ஆனால் இந்த ஆண்டுகள்ங்கிற இந்த வாய்ப்பை ஏன் விடுவானே இதுல ஏதாவது பண்ணிருவோம் இன்னும் கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுவோம் கட்சி ஸ்ட்ராங் பண்றதுங்கிறது ஒரு பிரதமரால முடியாது ஓகே பட் ஆட்சியில டெலிவர் பண்றதுங்கிறது தான் அவரால் முடியும் ரெண்டுத்தையும் சேர்த்தலாம் பண்ண முடியாது ஸோ கட்சி ரொம்ப வீக்காக இருக்கு ஏன்னா அதனால தான் வந்து இவ்வளவு குறைஞ்சிருக்கு ஸோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அதுக்கு வெவ்வேறு ஆட்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இட்ஸ் லைக்லி தட் உங்களுக்கு அமித்ஷா வந்து மினிஸ்ட்ரிஷிப் எதையும் எடுத்துக்காம ஜேபி பி நட்டா வந்துட்டு அமித்ஷா வந்து மீண்டும் கட்சி தலைவராக ஆகாததற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு பட் மினிஸ்டர் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கா வெரி அன்லைக்லி அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடையது வந்து அவர் ஒரு முக்கியமாக அவர் வந்து பதவிங்கிறத விட அவர் கட்சி தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் அப்ப நிச்சயமாக அவர் அவர் தான் வந்து உத்தரப்பிரதேசத்தோட ஆர்கிடெக்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டு தேர்தல்கள்லையும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அவருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே இப்போ அது போயிருக்கு அப்படிங்கிறதுனால திரும்ப அவர் வந்து அதை கையில் எடுத்துக்கொண்டு அதை மறுக்கட்டமைப்பு செய்வது ஒன்று இப்போ அடுத்து மகாராஷ்டிராவில் தேர்தல் வரப்போகுது நீங்கள் உங்கள் பயங்கர வீக்னஸ் உங்களுக்கு அங்கே காமிச்சிட்டீங்க இப்போ ஒரு மூணு பெரிய ஸ்டேட் எடுத்துக்கங்க உத்தரப்பிரதேசம் அதுக்கடுத்து மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் இப்போ உத்தரப்பிரதேசத்துல வீக்னஸ் வெஸ்ட் பெங்காலில் நிறைய இடங்கள் கிடைக்கும்னு எதிர்பார்த்தது கிடைக்கல மகாராஷ்டிராவில் இருக்காங்க யார் சாத் எந்த என்ன பவார் அப்படின்ற ஒரு கலவரம் மகாராஷ்டிராவில் குழப்பம் குழப்பத்தில் நீங்க பின்னடைஞ்சிட்டீங்க அப்ப இப்போ அடுத்து மகாராஷ்டிராவில் தேர்தல் வரும் பொழுது இப்போ லார்ஜ்லி என்ன நடந்திருக்குன்னா உத்தவ் தாக்கரே கட்சி உடஞ்சு போனாலும் அவர் நிறுத்தின ஆட்கள் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி சரத்பவார் அஜித் பவார் உடைச்சிக்கிட்டு போனாலும் சரத்பவார் நிறுத்தின ஆட்கள் ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு பிஜேபியும் ஜெயிச்சிருக்கு ஆனால் வந்து துண்டு துண்டாக இந்த மாதிரி ஆயிருக்கிறதுல இப்போ ஒரு அசம்பிளி எலெக்ஷன் நடக்க எப்படி அதோடைய போகுது அப்போ பாரதிய ஜனதாவுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய கன்சர்ன் பெங்களாலில் நம்ம மூமெண்டே இல்லை போன முறை சட்டமன்ற தேர்தலில் பொழுது நாம் அதை ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க லாஸ்ட் மினிட்ல அது நடக்கல இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிகமான இடங்கள் பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நடக்கலை அப்போ அது வந்து இன்னும் திருணமூலுடைய கோட்டையாக இருக்குது அங்கே வயலன்ஸ் நிறையா இருக்குது நேரடியாக பாரதிய ஜனதாவுடைய அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுத்து தெருவில் இறங்கி சண்டை போடுறதுக்கு தயாராக மம்தா பானர்ஜி இருக்காங்க மகாராஷ்ட்ரா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை ஆனால் அங்கே வந்து ஆறு குழுக்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு உத்திரப்பிரதேசம் கலகலக்குது இப்ப என்ன பண்ணணும் பாரதிய ஜனதா மாநிலத்தையும் சரிப்படுத்தலை இருபத்தி ஒன்பது மறந்துடலாம் அமித்ஷா ஒருவேளை மீண்டும் இறங்கி மினிஸ்டர் எல்லாம் நீங்க யாரோ பாத்துக்கங்க நான் வந்து ஹோம் மினிஸ்டர் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது கட்சியே இல்லைன்னா நாளைக்கு ஆட்சி கிடையாது உங்களுக்கு அப்படின்னு அவர் வந்து மீண்டும் கட்சியை வலுப்படுத்துறதுக்கு வருவதற்கான சாத்தியங்கள் உள்ளன அப்ப நரேந்திர மோடி ஆட்சியை செ செலுத்துறதுக்கு அவருக்கு ஒரு க்ளோஸ் குரூப் அவரை சுற்றி வேணும் பிளஸ் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் மேனேஜ் பண்ணணும் கண்டினியூஸா அவங்க ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணிட்டா போதும் சப்போர்ட் இப்போ வந்து ஷிந்தே குரூப் இன்னும் அங்கங்க ஒரு ரெண்டு இங்க மூணு அங்கே ரெண்டு அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கு இரநூத்தி எழுபதுக்கு மேலே இருக்கான நம்பர்ஸ் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து மல்டிபிள் பிரச்சனைகள் இந்த ஸ்டேட்டெல்லாம் விட்டுட்டிங்கன்னா இந்த ஸ்டேட்டெல்லாம் நாளைக்கு ராஜ்யசபா இடங்கள் சரியாக கிடைக்காது ஓகே இப்போ ராஜ்யசபா இடங்களில் போக தொடங்கிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமான பில்லெல்லாம் பாஸ் பண்ண முடியாது ரெண்டாவையும் ஒன்னாட்சியத்தை உட்கார வச்சு ஒரு பில்லை பாஸ் பண்ணுறதெல்லாம் நடக்கவே நடக்காது ஸோ உங்களுக்கு ஆட்சி நடத்துறதுங்கிறது வந்து உங்கள் கையை முறுக்கி பின்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சியை நடத்துங்கிற மாதிரி ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இது இது வந்து ஒரு விதத்தில் இந்த ஃபைவ் இயர்ஸ் நரேந்திர மோடி பிரதமராக தொடர்ந்தாலும் அவருக்கு எளிதாக இருக்காது அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு எளிதாக இருக்காது இதை இதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாருங்கிறத நம்ம பார்க்கணும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ண விஷயங்கள் அப்படின்றத நீங்கள் என்னென்ன பாயிண்ட் பண்ணுவீங்க சார் இல்லை முதல்ல உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது கம்ப்ளீட்டாக சர்ப்ரைஸ் எஸ்பெஷலி அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் வந்திருக்கிற ரிசல்ட்டோட ஒப்பிடும்பொழுது உத்தரப்பிரதேசம் மட்டும் ஒரு தனி தனித்தீவா பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெருத்த அடியை கொடுத்தது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ரெண்டாவது காங்கிரஸோடைய பர்ஃபார்மன்ஸின் சில இடங்கள் ராஜஸ்தான் அதாவது அவங்க வந்து டாப்பில் இல்லைனாலும் ஒரு பத்து இடங்களுக்கு மேலே அந்த இடத்துல போராடி எடுத்தது வந்து இதெல்லாம் பாரதிய ஜனதாவோட மெஜாரிட்டியை குறைக்கிறதுல ஒரு பெரிய பங்கு இது ஒரு விதத்தில் வந்து கர்நாடகத்தில் அவங்க வலுவாக நின்னது கேரளா ஸ்வீப் என்னுடைய கெஸ்ட் வந்து ஒரு பத்து இடம் பத்து பன்னெண்டு இடம் வருவாங்க லெப்டுக்கு ஒரு ஆறு இடம் ஏழு இடம் கிடைக்கும் ஒன் ஆர் டூ பிளேசஸ் பிஜேபி கிடைக்கும் பட் இன்சைட் உங்களுக்கு என்ன இருக்குன்னா பதினெட்டு ஒன்று ஒன்றுனா இருக்கு ஸோ அது ஒரு பெரிய ஸ்வீப் பட் இன்னொரு பக்கம் பாஜக காலூன்றி இருக்காங்க கேரளா அது ஒரு இடம் காலூன்றதுங்கிறதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த கட்சிக்கு ஒரு ஒரு அந்த கட்சியுடைய அந்த மாநில கிளைக்கு சந்தோஷமே தவிர எந்த விதத்துலயும் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தல இப்ப அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் ரெண்டு பேருக்கும் அதாவது தமிழகம் கேரளம் ரெண்டுக்குமே தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்ப என்ன மாற்றம் வந்துடும் தமிழகத்துல கூட ஏடிஎம்கேயோட ஒரு செயற்பட்டால் ஒரு ஏதோ ஒரு பேட்சப் பண்ணாங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இங்க கொண்டு வர முடியும் அங்க இவர்களோட யாருமே சேரப்படுறதில்லை லெப்டும் சேராது காங்கிரஸும் சேராது அப்ப இவர்கள் தனித்து நின்று இன்னொரு அஞ்சு சதவீதம் வாங்க முடியுமா இருபதுலேருந்து இருந்து இருபத்தைந்து சீட்டு தனியா எடுக்க முடியுமா பார்க்க அப்படிங்கறத பாக்க வேண்டி ஆஃப் சர்ப்ரைஸில் அது நேரம் கொடுத்தமைக்கு நன்றி தேங்க்ஸ் நன்றி